கைஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். திருச்சியில கேக்கோ கிளாக் அப்படின்னு ஒரு ஹோம் பேக்கர் இருக்காங்க. இவங்க செய்யற கேக் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா மஃபின்ஸ், ப்ரௌனிஸ், பினாட்டா கேக், ரெயின்போ கேக், அந்த கேக், இந்த கேக்னு எல்லாருக்கும் செம்மையா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், அதுல நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் கூட கொடுங்க, அதுல கூட நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ ஃபோன் நம்பர் இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேக்கை சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. திருச்சியில வந்திருக்கோம். ஸோ எதுக்காக இங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, என்னடா நல்லா என் கூட பெட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி ஒரு நாள் மட்டன், ஒரு நாள் ஃபிஷ்ஷு சேனை, அந்த மாதிரி இப்போ எங்க ஃபிஷ்ஷு சேனை. ஆமாம், ஃபிஷ்ஷு சேனை வந்து கிடைக்கும். ஸோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி ஒரு எபிசோட் எங்கே எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, நாகமங்கலம் திருச்சியில் வந்திருக்கோம். ஸோ எதுக்காக இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, என்னடா ஸோ எதுக்காக இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து லேப் டாகு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கு, அப்புறம் சிப்பிப்பாறை, கன்னி எல்லாமே வந்து இந்த கிணலில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் பீரியட் தான் அவங்க. எல்லா டாக்ஸும் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை வேர்ல்டு. டே என்ன என்னடா சொல்லுங்கண்ணா. என் பேர் ஜீவானந்தம். ஓகேண்ணா. திருச்சி நாகமங்கலத்தில் தான் ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்கேன். ஹோமில் தான், ஹோம் ப்ரீடிங் தான். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து லேப் இருக்குது, ஒரு ஆறு ஆறு லேப் இருக்குது. அப்புறம் டாபர்மேனு ரெண்டு இருக்குது. அப்புறம் பக் ஒரு நாலு இருக்குது. நீங்கள் வந்து பப்பிலாம் சேல் பண்ணுறீங்களா? ஆ, பப்பிலாம் சேல் பண்ணுறீங்க. பப்பி வந்து இப்போ நம்மகிட்ட பொண்ணு பப்பி ஒன்றும் கையில் இல்லை. இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் பப்பி ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சேல் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து என்னோட ஹாபி. நான் ரிட்டைர்மெண்ட் இது வந்து என்னோடய பிஸ்னஸை நான் பார்க்கல. எனக்கு வந்த ஒரு ஒர்க்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக அது பண்ணிகிட்ருக்கேன் நான். எனக்கு இடம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றதுக்காக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக்காக. எப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க இந்த கேனல்? இது ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் ஆச்சுங்க. 5 வருஷம். எந்த டாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க ஃபஸ்ட்டு? ஃபஸ்ட்டு ஜெர்மன் ஷெப்பர்டே ஃபஸ்ட்டு வளர்த்திட்டு இருந்தேன். ஷெப்பர்டே வளர்த்திட்டு இருந்தேன். இப்போ அதே ஸ்டாப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் லேபு கொஞ்சம் நல்லா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் லேப் வந்து எப்படின்னா கார்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆ, கார்டிங் பர்பஸ்க்கு ஓகே, கார்டிங் பர்பஸ்க்கு ஓகே. ஆனால் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பயக்க வேண்டியதில்லை, பயப்படாது, யாரையும் வந்து போய் அட்டாக் பண்ணாது. லேபு பக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஓரளவுக்கு டாய் வெரைட்டி மாதிரி தான் இருக்குது எல்லாமே. ஸோ மெயின்டெனன்ஸ் பார்த்தா எப்படி மெயின்டெனன்ஸ் இருக்குது? மெயின்டெனன்ஸ்னால் ஃபுட்டெல்லாம் வந்து எப்படின்னா ரெகுலராகவே நான்வெஜ் போடக்கூடாது. ரெகுலராக நான்வெஜ் போட்டோம்னா அதுகளுக்கு சரியான ஜீரணம் ஆகாது. அட்வைஸாக சொல்கிறது என்னென்னா ரெகுலராக நான்வெஜ் வேணால் ஒரு நாள் வந்து பால் சாதம், ஒரு நாள் தயிர் சாதம், அப்புறம் ஒரு நாள் சிக்கன், ஒரு நாள் முட்டை கலந்து தயிர் போட்டு முட்டையில் போட்டு கொடுக்கலாம். சிக்கன் டெய்லி கொடுக்கக்கூடாது? ஆமாம், டெய்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த பாரு வைரஸ் வர்றதுக்கான பெருசுகளுக்கு வரும். வருமா? ம், பெருசுக்கு வரும். இப்போ சென்னையிலலாம் எல்லாம் பார்வா பாரு வைரஸ். ஆமாம், பாரு வைரஸ் வந்து அதிகமாக வரும். அதனால் சிக்கன் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நல்லது. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்வா அட்டாக் ஆகுதுல்ல, அதெல்லாம் பப்பிக்கு அட்டாக் ஆகும், அடல்ட்டுக்கு அட்டாக் ஆகும்? அடல்ட்டுக்கு ஆகும். ஆனால் பப்பிக்கு தான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அது காரணம் என்னென்னா அம்மாக்கிட்ட வந்து சீக்கிரம் பிரித்து எடுக்கக்கூடாது. ஒரு 30 டேஸ்லேருந்து 35 டேஸ்க்குள்ள வரைக்காது மினிமம் அது மில்க் வந்து அதுக்கு அவங்க அம்மாவோட பால் வந்து கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா மதர் ப்ரீடிங் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்கு வந்து இயற்கையாகவே வந்து அதுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கும். இப்போ வந்து நம்ம மில்க் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்களே, மில்க் கொடுத்தீங்கன்னா அதுக்கு சரியான ஜீரணம் ஆகாது. அதுக்கு வந்து என்னன்னா நமக்கு குழந்தைங்க எப்படி பால் கொடு, நம்ம மாட்டு பால் கொடுத்தோம்னா என்ன ஆகும், ஒரு மாதிரியாக தெரிஞ்சிட்டு அது வந்து சீக்கிரம் வந்து ஜீரணமாகாதனால வந்து அது போய் தெரிஞ்சுக்கும். தயிர் எப்படி தெரையுது அது மாதிரி. அதனால் வந்து குட்டிக்கு வந்து தயிர் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது டைஜஷன் ஆகிடும். பால் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. குட்டிக்கு மேலே தயிர் கொடுக்கலாம். தயிர் கொடுத்தீங்கன்னா அதுவே தயிர்னாலும் நல்லா சாப்பாட்டில் எல்லாம் மசிச்சோ நல்லா லிக்விடத்தான் கொடுக்கணும். ஃபுல்லாக தயிரை கொடுக்கக்கூடாது. சரிண்ணா. இந்த கமர்ஷியல் ஃபுட் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, கமர்ஷியல் ஃபுட் எல்லாம் எப்படிங்க கடையில் வாங்கி பெடிகிரி இதெல்லாம்? ஆ, அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் பப்பிக்கு ஸ்டார்டர்னா, இப்போ பப்பிக்குன்னா அதுக்கு ஸ்டார்டர்னு விற்கிது. ராயல் கனி கொடுக்கலாம். இப்போ ராயல் கனியில் கொடுத்தீங்கன்னா குட்டி வந்து நல்லா பொழு பொழு நல்லா சைஸ் நல்லா ஹெவி சைஸாகவும் இருக்கும், நல்லா பொது பொதுன்னு இருக்கும். ஓகேண்ணா.
இந்த விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் லேபுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் ஆமா அதெல்லாம் கொடுக்கணுங்க. அந்த டேப்லெட் டானிக் எல்லாம் கொடுக்கணும், நியூட்ரிஷன். ஆமா ஆமா, அதெல்லாம் கொடுக்கணும். கொடுத்தோம்னா அது வந்து நம்ம குட்டி, நம்ம இப்ப ஃபீமேலுக்கு கொடுக்கறோம்னா ஃபீமேலுக்கு கொடுக்குறப்ப அது குட்டி லிட்டர்மெண்ட் வந்து நல்லா ஆகும், குட்டியோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம அந்த டிவார்மிங் பண்ணிவிட்டு நம்ம அதை நம்ம மேட் பண்ண ஆரம்பிக்கிறோம்ல, நம்ம க்ராஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேருந்தே நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு குட்டி வந்து உங்களுக்கு சீக்கிரம் அது இறந்து போகிற மாதிரியான சுச்சுவேஷன் அமையாது. குட்டி வந்து நிறையா ஒரு 6 குட்டி 7 குட்டி போடுதுன்னா அதில் 1-2 தவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு சரியான ஒரு போஷாக் இல்லாமல் அது வந்து தவறதுக்கான, அதுக்காக அந்த ட்ராப்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். டானிக்கே அது ஹெல்த் டேப்லெட்டு, ஹெல்த் டானிக்கே அது மாதிரி நம்ம மெடிக்கலில் போய் கேட்டு வாங்கி கொடுத்துக்கலாம். ஓகேண்ணா. இப்போ உங்கள் வீடு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸு, சரி எந்த ஒரு இதுவும் இல்லை, பக்கத்தில் வந்து வீடுகள் வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. இப்போ அந்த மாதிரி காலனி ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம், அப்பார்ட்மெண்ட்லாம் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் பக்கு தான் வளர்த்திக்கணும். பக்கு மினியேச்சர், மினியேச்சர் பப்பீஸு, அப்புறம் அந்த பொம்மியர் பொம்மியரின், அப்புறம் அந்த பக்கு, அது மாதிரி பீகிள், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இடம் வந்து பிளேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீயாக இருந்தால் தான் லேபு இந்த டாபர்மேனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஃபிட் ஆகாது, ஃபிட் ஆகாது, குழைச்சிட்டு இருக்கும். அது பப்பீஸில் ஓகே, அதுக்கப்புறம் வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்குல்ல, ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரும்ல, இதுக்கு குண்டாகுது சாப்பாடு தெரியாமல். அது வந்து காரணம் என்னென்னா சும்மா சும்மா சாப்பாடு போடுறதுனால தான். இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இருக்குல்ல, நம்ம பிஸ்கெட் போடுறோம், நம்மளோட நம்ம சாப்பிட்ற திங்ஸ் எல்லாம், நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் அதுக்கு போடக்கூடாது. பிஸ்கெட்லாம் போடக்கூடாது, பிஸ்கெட்லாம் அதுக்கு போடக்கூடாது. அதுக்குனால அதுகளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும், நிறையா டிஷ்யூஸ்லாம் ஆகும். அதனால வந்து நம்ம சாப்பிட்றத மெயினாக அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம ஃபுட்டே கொடுக்குறோம்னாலும் இதுக்கு நம்ம உப்பெல்லாம் நம்ம சேர்த்துறது கிடையாது, இதுக்கு வந்து டேஸ்டெல்லாம் கிடையாது. இவங்க இவங்களோட ஸ்மெல்லோட சென்ஸில் தான் வந்து அவங்க வந்து சாப்பிட்றது. இப்போ நம்மளை மாதிரி டேஸ்ட் பண்ணியெல்லாம் அதுக்கு சாப்பிடாது, ஸ்மெல்லை வச்சு தான் அதுக்கு சாப்பிடும். அதனால் வந்து நீங்கள் உப்பு போடாமல் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு, ஏன்னா அவங்க நமக்கு மாதிரி இதுக்கு வந்து வேர்க்கவலை செய்யாது. நமக்கு எப்படி நமக்கு வேர்த்துதுன்னா அந்த உப்பு தன்மையானது வெளியாகிடும், ஆனால் இதுகளுக்கு அப்படி கிடையாது. இதுங்களுக்கு வந்து வேர்க்காது, அது உடம்புல ஒரு ஒரு ஆயில் மாதிரி, ஆயில் மாதிரி சுரக்கும். அந்த சுரக்கிறதுனால வந்து என்னென்னா அந்த ஸ்கின்னை வந்து பாதுகாக்கும், பாதுகாக்கிறதுக்காக தான் அது. நம்ம அதே மாதிரி குளிச்சு விடுறது வந்து வீக்லி ஒன்ஸ், உப்பு சேர்த்தே நம்ம போடுற வேஸ்டேஜ் அந்த சிக்கன் இதெல்லாம் நம்ம அதுல உப்பு சேர்த்துறோம்ல, அதெல்லாம் சாப்பிட்டுறதுனாலதான் அதுகளுக்கு ஹேர் ஃபால் ஆகுறது. சீ ஃபுட்னா எந்த மாதிரி கொடுக்கலாம்? ஃபிஷ் எல்லாம் வந்து கொடுக்கறது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஆனால் ஒரு வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம், கொடுத்தோம்னா நல்லது தான் அதுக்கு. காரணம் என்னென்னா இதுகளுக்கு வந்து இந்த ஸ்கின் அலர்ஜிலாம் வராது. கொஞ்சம் அது எப்படின்னா நம்ம ஆடு மாட்டுக்கெல்லாம் நம்ம தெரியாமையே மாடுகளுக்கெல்லாம் ஸ்மெல்லு தெரியாமல் அந்த கருவாடோட தூள் போடுவாங்க. அப்போ அது எதுக்குன்னா அது உடம்புல வந்து தேவையில்லாத டிசிஷன்லாம் வராதுன்றதுக்காக. இப்போ நம்மளே வந்து அதிகமாக ஃபிஷ் சாப்பிட்டோம்னா என்னாகும், ஓவர் குளிர்ச்சி ஆயிருச்சுன்னா கண் பொங்கும், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அதே மாதிரி தான் நம்ம வீக்லி ஒன்ஸ் தானே எடுத்துக்கிறோம், அது மாதிரி இதுகளுக்கு அதே மாதிரி. ஒரு நாள் தயிர் சாதம், ஒரு நாள் பால் சாதம், ஒரு நாள் வந்து சிக்கன், ஒரு நாள் மட்டன், ஒரு நாள் ஃபிஷ்ஷு சனை, அந்த மாதிரி. இப்போ ஃபிஷ்ஷு சனை, ஆமாம் ஃபிஷ்ஷு சனை வந்து கிடைக்கும். நீங்கள் அது மாதிரி மீன் மார்க்கெட்லலாம் போய் சொன்னீங்கன்னா அவங்களே எடுத்து வச்சு கொடுப்பாங்க, வேஸ்டேஜ் தான். அதுக்கு நீங்கள் எதை பைசா அவங்க எடுத்து வைக்கிறதுனால எதை பே பண்ணிவிட்டு கூட நம்ம வாங்கிக்கலாம். இப்போ ஆனால் அது ரேரு, ஆனால் கிடைக்கிறது ரேரு, ஆனால் அது கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். குட்டி சனை எப்படி அவிச்சு கொடுக்குறோம்? அது வந்து நம்ம சாப்பாடில் நம்ம போட்டு, நம்ம சிக்கன் எப்படி பாயில் பண்ணி கொடுக்குறோமோ அது மாதிரி மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் மெயினாக போடணும். காரம் போ சேர்த்தி, காரம் சேர்த்திக்கலாம் ஓரளவுக்கு நார்மலாக, அது ரொம்பவும் சேர்த்தக்கூடாது. ஆனால் உப்பு வந்து சுத்தமாகவே தவிர்த்துருங்க. இப்போ குளிப்பாட்டுறதை பற்றி சொன்னீங்களே, பகுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நார்மலாக, ரொம்ப ஹீட்லேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப கோல்டாகவும் வைக்கக்கூடாது. ரொம்ப கூலிங்காக வச்சிங்கனாலும் இவங்களுக்கு சளி பிடிக்கும், ரொம்ப வெயிலில் வச்சிங்கனாலும் ரொம்ப வத்தி போயிடுவானுங்க. அதனால் வந்து நார்மலாக அந்த மாதிரி மரத்துக்கடியில் ஒரு கூண்டு போட்டு, நான் ஒரு மரத்துக்கடியில் எல்லாம் ரெடி பண்ணியிருப்போம். மரத்துக்கடியில் வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். அது வந்து டாக் ஹவுஸ் மாதிரி செட் பண்ணி, நீங்களே செட் பண்ணி? ஆமாம், செட் பண்ணி. ஓகேண்ணா, ஓகேண்ணா. இப்போ ஃபுட்டு பற்றி சொல்லிட்டீங்க, மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லிட்டீங்க, இப்போ பகலாம் என்ன ரேட்டு கொடுப்பீங்க? ரேட்டு வந்து 14,000 16,000 வரைக்கும், 14,000 16,000 வரைக்கும் கொடுக்கலாம். எல்லாமே வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா, ஆனால் கேசி ஒரு 28-30 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். வித்தவுட் பேப்பர்ல 16-14 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுக்கலாம். ஸ்டார்டிங்லலாம் 20 ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் நார்மலாக
எல்லாம் இப்போ நிறைய பேர் ப்ரீடர் ஆகிட்டாங்க. நானே சொல்ல போனால் ஒரு சும்மா இப்போ ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தது தான், ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே தான் பண்ணிகிட்ருக்கேன். ஹோம் ப்ரீடர்ஸ் நிறைய, ஆமாம் ஹோம் ப்ரீடர்ஸ் இருக்காங்க. லேபெல்லாம் என்ன ரேட் கொடுக்குறீங்க? லேப் வந்து 8,000 12,000 வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். வித்தவுட் சர்டிஃபிகேட் இல்லை. பெட் குவாலிட்டியா இல்லை ஷோ குவாலிட்டின்னு சொல்லுவாங்க? இல்லை, ஷோ குவாலிட்டி வேணும்னாலும் ஷோ குவாலிட்டி கொடுக்கலாம், பெட் குவாலிட்டி வேணாலும் பெட் குவாலிட்டி. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரைஸ் வந்து மாறும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து ஷோ குவாலிட்டி தான். ஷோ குவாலிட்டி இதெல்லாம் ஷோ குவாலிட்டி. இதில் வந்து லிட்டர்மெண்ட் ஆச்சுன்னா குட்டி வந்து நல்லா க்ரோத்தாக இருக்கும். இப்போ எங்கிட்ட மேல் இருக்கிறதுல அதில் ஷோ குவாலிட்டி தான். ஆனால் நான் அது பேப்பர் போட்டு வைக்கல, ஆனால் அது ஆக்சுவலாக வந்து அதனுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா அவங்க ஃபாதர் மதர்லாம் வந்து ஷோ ப்ரீட் தான். ஓகே ஓகே. என்ன என்ன ப்ரை ஷோ குவாலிட்டினா என்ன ப்ரைஸ் சொல்கிறீங்க? ஷோ குவாலிட்டினா ஒரு பேப்பர் போட்டு கொடுக்குற மனுஷனா ஒரு 22 24 கொடுக்கலாம். பேப்பர் இல்லாமல் கொடுத்தோன்னா ஒரு 14 16 கொடுப்போம். டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்கா? ஆ, பண்ணி கொடுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் எந்த ஊருக்கானாலும் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு என்ன ஒரு சார்ஜ், ஒரு மினிமம் சார்ஜ் பண்ணி ஒரு சென்னை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சென்னை ஒரு 1,200 அந்த ரேஞ்சுக்குள்ள பண்ணலாம். ஓகே. நம்ம இங்கே லோக்கலில் சேலம் நாமக்கல்லாம் பண்ணோன்னா பாதி தூரம் இந்த இங்கெல்லாம் லோக்கல்னா ஒரு சேலம் நாமக்கல்னான்றப்ப நான் பாதி தூரம் கொண்டு போய் கொடுப்பேன். இப்போ நாமக்கல் போகணுன்னா இப்போ நம்ம மணச்சநல்லூர் வரைக்கும் நான் பாதி தூரம் வரேன், நீங்கள் பாதி தூரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்குவோம். இப்போ ஈரோடு போகிறதுனா ஈரோடுனா கொஞ்சம் இப்போ இந்த கரூர் அந்த ரேஞ்சில் போய் பார்த்து கொடுத்துருவோம். கொஞ்சம் பாதி தூரம் அவங்க பாதி தூரம் நம்ம பாதி தூரம் போய் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, நான் இப்போ எல்லாத்தையும் இந்த க்வெஸ்சன் கேட்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாண்டிங்? நான் ஆரம்பத்தில் வந்து ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு வளர்த்திட்டு இருந்தேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து குட்டீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் நான் பூனைக்குட்டியெல்லாம் வளர்த்திட்டு இருந்தேன். பூனைக்குட்டியெல்லாம் ஒன்று ரெண்டுன்னு ஒரு மூணுன்னா நாலுன்னா வளர்த்திட்டு இருந்தேன் எங்கள் ஊரில் இருக்கிறப்ப. அதுக்கப்புறம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் டாக்ஸ் வளர்த்தணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஜெர்மன் ஷெப்பர்டு தான் வளர்த்திட்டு இருந்தேன். அப்புறம் அவள் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகி தவறிட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் ஒரு 6 மந்த்து சும்மா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பொன்மலை வந்து பப்பி வாங்குறதுக்கு போயிருந்தேன். பப்பி வேணாம், நம்ம ஒன்றாவது வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பொம்ஸ் அது வாங்கிக்கல. வீட்டில் வந்து பப்பினை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வளர்த்துவோம் அப்படி. வீட்டில் என்னோடய மிஸ்ஸஸ் சரி பொம்ஸ் வாங்குற பொம்மேரியன் வாங்குறதுக்கு போனோம். போகிறப்ப தான் நம்ம விக்கி தான் நமக்கு அறிமுகம், விக்கி தான் நமக்கு அறிமுகமான அப்படி அறிமுகமாகி அவன்கிட்ட தான் ஒரு லேசாப்ஸாக ஒன்று வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு அதுதான் எனக்கு ஸ்டார்டிங். அந்த ஷெப்பர்டு போனதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த லெசப்ஸ் வாங்கிட்டு வந்து வளர்த்திட்டு இருந்தேன். ப்ரீட் பண்ணிட்டு இருக்கு, அது இப்போ அது ப்ரீட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் வந்து ஹை மெயின்டெனன்ஸ். ஆமாம், அது கொஞ்சம் ஹேர் ஃபால்லாம் இருக்குது. அதனால வந்து நான் அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். நான் வீட்டில் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களா? வீட்டில் மிஸ்ஸஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டாக், ஆமாம், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வீட்டில் இருக்கிற 4 பேருன்னா 4 பேருமே அவங்க அதை கேர் பண்ணால் தான் அதுகளோட ஒபே வந்து நல்லாயிருக்கும். டாய் வெரைட்டி இல்லாமல் நீங்கள் என்ன வேறு என்ன ஃபோக்கஸ்? வேறு டாபர் மேன் இருக்குது. டாபர் மேனும் அதுதான் எனக்கு கார்டிங் பர்பஸ்க்கு. இவனுங்களாம் வந்து நமக்கு ஆசைக்காக வளர்த்துறது தான். அவன் தான் என் வீட்டுக்கு கார்டிங்கு. இப்போ நைட்டு ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் மேலே போயிடுவாங்க. அது ஒன்று மட்டும் தான் ரவுண்டிங்கில் இருக்கும். ஒரு ஒரு பாம்பே வந்துச்சுனாலும் சரிங்க, அதை அசால்ட்டாக அடித்து அதை காலி பண்ணி அங்கே போட்டு வச்சுருக்கோம். டாபர் மேனை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப டேலண்டான பர்சன். அது டாபர்மேன் இப்போ பப்பி இல்லை, அடுத்து லிட்டர்மெண்ட் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் என்ன ப்ரைஸ்? ப்ரைஸ் அது 8,000 அது யூரோப்பியன்லாம் பார்த்துட்டிங்கன்னா 20 ரூபா 22 ரூபா அந்த ரேஞ்சில் போகும். எங்கிட்ட இருக்கிறது நார்மல் குவாலிட்டி தான் இருக்குது. பெட் குவாலிட்டி தான் இருக்குது. எயிட் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் அந்த பெட் குவாலிட்டியில் கொடுப்போம். மேல்னா ஒரு 10,000 கொடுக்கலாம், ஃபீமேல்னா ஒரு 8,000 கொடுக்கலாம். வேறு என்னென்ன இருக்குது? வேறு சிப்பிப்பாறை இருக்குது. சிப்பிப்பாறை இருக்குது. நம்ம சிப்பிப்பாறை கன்னி அது இருக்குது. ஃபீமேல் வச்சிருக்கேன் நான், அது ப்ரீடிங்காக தான் வச்சிருக்கேன் நான். அதில் சேல் இருக்கா? அது நம்ம ப்ரீடிங் பப்பி கண்டிப்பாக லிட்டர்மெண்ட் ஆச்சுன்னா அது சேலுக்கு தான். என்ன என்ன ப்ரைஸ் சொல்றீங்க? அது வந்து 8,000, மேல்னா ஒரு 10-12 அந்த ரேஞ்சில் கொடுக்கலாம். நம்மள மாதிரி ப்ரீடர்ஸ் எல்லாம் வாங்க கேட்பாங்க, அவங்களுக்கு பார்த்து பண்ணி கொடுத்துடலாம். ஸோ உங்கள்கிட்ட இப்போ வந்து வந்தால் சிப்பிப்பாறை லேபு பக்கு டாபர் மேன் எல்லாம் வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம், அவைலபிள் இருக்குது. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஓகே, தேங்க்யூ. இங்கே பேர் இங்கே பாரு. ஸோ அனக்காரங்க கூட ரொம்ப பெட் ஆகிட்டாங்க, வெக்க வரப்படுறாப்பில். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்க பெட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் குவாலிட்டியாக தான் இருக்குது. இவங்க வந்து கேசிஎஸ் சர்டிஃபிகேட் வேணும்னா அதுக்கு தனியாக டாக்ஸ் வச்சுருக்காங்க. இவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாமே பெட் குவாலிட்டிஸ் தான். ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ அப்புறம் என்ன? ஸோ இன்னும் நடவடிக்கையில் சந்திப்போம். பை சொல்ல அண்ணாக்கா. ஏய் பை சொல்லுறோம். பை 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 பை.
நாய் தெரியல, அன்னைக்கு காமிச்சப்ப நாயை தான் காமிச்சிருக்கேன். அப்படி காட்ட முடியாது, கீழே உட்காந்துருக்கு, வேறு அடியில் கீழே உட்காரணும். வெல்கம் டு மை வேர்ல்ட். ஃபர்ஸ்ட்லேயும் போயிடுறேன். ஸோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனியோட எபிசோட் எங்கே எடுத்துக்கணும். ஸோ எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா நம்ம கூட பார்த்தீங்கன்னா அனக்கா ரொம்ப ஓடிட்டான், ஓனரை பார்த்து ஓடிட்டான். வா சரி பக்கத்தில் நில்லு, இங்கேடா என்னதான் இருந்தாலும் ஓனர் பாசம் இருக்கும்ல. ஓகே போக மாட்டாங்க ஓனர்லாம். அனக்கா